சுவாசத்தின் மறுபெயர் ஸ்நேகம், நல்ல பந்தத்தில் உயர்ந்தது ஸ்நேகம், ஸ்நேகம் ஸ்நேகம் அது எப்போது மாறா சந்தோஷம், ஸ்நேகம் 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 அதை தவறாக நினைத்தால் சந்தேகம். தன்னலம் கருதாமல் வைக்கின்ற ஸ்நேகம் தாய்ப்பால் போன்றது கெடுதலில்லை, தூய்மையில் இதயம் வளர்க்கின்ற ஸ்நேகத்தில் ஆண்பால் பெண்பால் பிரிவே இல்லை, தாழ்மை ஏழ்மை பார்க்காத ஸ்நேகம் எந்த தடையினையும் ஜெயிக்கும் அழிவே இல்லை, ஸ்நேகம் ஸ்நேகம் இது சாதித்த வரலாற அநேகம், ஸ்நேகம் 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 இது ஓடித்த தியாகம் அநேகம். என்ன விஷயம் ராஜகோபால் சார் சொல்லுங்க, அது வந்து நீங்க சொல்ல முடியலன்னா இருங்க ஒரு நிமிஷம். எப்பா எல்லாரும் மொட்டை மாடிக்கு போய் அந்த வேலையை போய் பாருங்க, போங்க போங்க, நீங்க உட்காருங்க ராஜகோபால் சார், எதுவாக இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லுங்க. இல்லை, அதை புகழேந்தி தம்பிக்கிட்ட தான் பேசணும். சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் தம்பிக்கிட்டே பேசிக்கிங்க, உள்ள கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காரு, தம்பிக்கிட்ட நீங்கள் வந்திருக்க விவரத்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். யோ, நீங்களாம் கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்க மாட்டீங்களா என்னண்ணா, சொல்லுங்க. உங்களை பார்க்கறதுக்கு அந்த ராஜகோபால் வந்திருக்காரு. எந்த ராஜகோபால்? அவர் தான் அன்னைக்கு கோயிலில் அவங்க மாலையும் நம்ம மாலையும். ஆமா ஆமா ஆமா, அவரா? அண்ணா, அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? முகத்தை பார்த்தா ஏதோ உங்க தயவை தேடித்தான் வந்திருக்காருன்னு தெரியுது. அப்படியா? இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, சரிங்க வாங்க போலாம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நேரம் காக்க வச்சுனா. இல்ல சாரி அண்ணா, முன்னாடி சொல்லக்கூடாதா? நீங்க கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, காஃபி டீ? பரவாயில்ல தம்பி, நான் வெளியில பொதுவா சாப்பிடுறது இல்ல. என்னங்க இது, நம்ம தம்பி வீடு தானே, வேற வீடு மாதிரி நினைக்காதீங்க, இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. ஆமா சார், நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்க. அப்போ ஒரு காஃபி கொடுங்க. அண்ணா காஃபி எடுத்துவாங்க. ஒரு காஃபி தானே? அப்படியே எனக்கு காஃபி எடுத்துவாங்க. தம்பி காலையில இருந்து இது மூணாவது காஃபி. உடம்பு ரொம்ப பாசம். சொல்லுங்க சார், என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னது உதவி செய்யணுமா? நானா? என்ன சார் சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு போய் நான் உதவி செய்யணும் எப்படி சார்? ஆமா தம்பி, இது உங்களால மட்டும்தான் முடியும். இந்த ஆர்கே ரோட்ல
எந்த இடம் சொன்னீங்க? ஆர்கே ரோடு. ஆர்கே ரோடு ஜிஹெச் பக்கத்தில். ஆமாம். கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான், ஏன்னா 200-300 குடும்பங்கள் அந்த ஆஸ்பத்திரி கிரவுண்ட் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்கள உடனே காலி பண்ணணும்னு சொன்னோம், முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான பிரச்சனை தான். தம்பிக்கு காஃபி போதும் போதும். நீங்கள் வேற காலையிலேருந்து தம்பி 3 காஃபி சாப்பிட்டுச்சு, இதுக்கு மேலே காஃபி தம்பிக்கு கிடையாது. அண்ணா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தானே தம்பி. சார் நீங்கள் சாப்பிடுங்க. இருக்கட்டும் தம்பி, எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். பண்ணிடலாம், கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். ஒன்று பண்ணுங்க, கலெக்டரை பார்த்து பெட்டிஷன் கொடுங்க. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். என்ன சார் நீங்கள் நம்மக்கிட்ட பணங்கள்லாம் பேசிக்கிட்டு, முதல்ல இந்த காபி சாப்பிடுங்க. தைரியமாக இருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதை எவ்வளோ சீக்கிரத்தில் முடிப்பீங்க சார்? அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேன்ல, அர்ஜென்ட்டாக சொல்லுங்கள், உடனே பண்ணிடலாம். இல்லை இல்லை வேண்டாம், ஒரு மாதத்தில் முடித்தா போதும். தைரியமாக இருங்க, இனிமே அது உங்கள் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை. அந்த பிரச்சனையை கிளியர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். என்ன சார் இது, நம்மளுக்குள்ள தைரியமாக போங்க. தம்பி அவர் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்க மாதிரி தெரியுது, சரிதானே? அண்ணா அந்த சப் கலெக்டர் சந்தானத்துக்கு போன் போடுங்க. ஹலோ. ஹலோ, புகழேந்தி ஐயா வீட்டுல இருந்து பேசுறோம். சப் கலெக்டர் சந்தான சார் இருக்காங்களா? இருக்காங்க நமக்கு வேண்டிய ஒரு இடம். ஒன்று முறப்படி நீ காலி பண்ணுறியா, இல்லை ஏன் ஸ்டைலில் காலி பண்ணவா? ஐயோ அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைங்க, அது இப்போ ரொம்ப சுலபமாகிடுச்சுங்க. ராஜகோபாலுக்கு இடம் கொடுக்க சொல்லி ஆர்டர் எப்பவோ வந்தாச்சுங்க, அதை மீறி ஏதாவது பண்ண ஆக்ஷன் எடுக்க சொல்லி பர்மிஷன் இருக்குங்க. அங்கே தான் கொஞ்சம் இதுக்கு மேலே என்னையா ப்ராப்ளம் உனக்கு? நீங்கள் சொல்லுங்கள் யாரை எப்போ காலி பண்ணணும், ரொம்ப ஈஸியான வேலைங்க. யோ அவசரப்படாத, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி இது ஈஸியான விஷயம்னு வெளியே சொல்லிடாது. சரிங்க சார். ராஜகோபால் ஒருத்தர் நமக்கு வேண்டியவர், அவர் அங்க வந்தா இந்த பிரச்சனை ஈஸியா முடியும்னு அவட்ட காமிச்சிக்காத. ஓகே சார். நான் சொல்ற வரைக்கும் அந்த பிரச்சனை முடிச்சிடாத. சரிங்க சார். இழுபறியில வை, நான் சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். அண்ணா தம்பி பொண்ணு கிடைச்ச மாதிரி தானே? நடக்கும். நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. அவர் சொன்ன செஞ்சு முடிப்பாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கும் புகழ் தம்பி மேல நம்பிக்கை இருக்குமா? கலெக்டர் ஆஃபீஸில் தான் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்க, சப் கலெக்டர் தான் கொஞ்சம் நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு, புகழ் தம்பி கூட அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காருமா. அப்புறம் என்னென்ன, வாங்க போய் படுத்து தூங்குங்க, காலையில் நல்ல செய்தி வரும். வாங்க. ஹலோ. ஹலோ, ராஜகோபால் சார் இருக்காருங்களா? இருக்காரு. நீங்க? நான் சப் கலெக்டர் சந்தானம் பேசுறேம்மா. சார் கூப்பிடுமா? ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். அண்ணா அண்ணா. என்னம்மா பாவனா? அண்ணா சப் கலெக்டர் சந்தானம் சார் லைன்ல இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. இதோ வர வர. இந்தா பேசுனா.
ஹலோ ஹலோ ராஜகோபால் ஸ்பீக்கிங். ஆ குட் மார்னிங் சார், நான் சப் கலெக்டர் சந்தானம் பேசுகிறேன். வெரி குட் மார்னிங் சார். ஆ சார், நீங்கள் பெட்டிஷனில் சொல்லியிருந்த மாதிரி உங்கள் இடத்துல ஆக்கிரமிச்சிருந்த எல்லா குடிசைகளையும் நாங்கள் அப்புறப்படுத்திட்டோம். ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, புகழேந்தி சாருக்கு சொல்லுங்க. அவர் தான் போன் மேலே போன் போட்டு எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்தாரு. கண்டிப்பாக அவருக்கும் நன்றி சொல்லுவேன் சார். தேங்க்யூ. வெல்கம். அம்மா முடிச்சிட்டாருமா உங்காலு? அண்ணா அவர் எப்பவுமே கிரேட். ஸ்நேகம் 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 இது சாதித்த வரலாறு அநேகம். வாங்க 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 ராஜகோபால், என்ன இப்படி? சார் புகழ் தம்பி இருக்காரா? உள்ளதான் இருக்காரு. நன்றி சொல்லிட்டு போகலாமே வந்தேன். இந்த நன்றி எல்லாம் அவருக்கு பிடிக்காது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதுதான் தம்பியுடைய கொள்கையே. இருக்கலாம், அவர் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு, அதுக்காக அவரை நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலாமேனு வந்தேன். கோபால் சார், நம்ம தம்பிக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சா ஒரு நாளைக்கு வாசல்ல 100 பேர் குமிஞ்சிருவாங்களே, அதெல்லாம் வேணாம் சார். சரி நன்றி வேண்டாம், அவரை நேரில் பார்த்துட்டு போறேனே. இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைக்க கூடாது. இப்ப தம்பி முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. கட்சி மேலிடத்துல இருந்து சில முக்கிய பிரமுகர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று செய்யுங்களேன், நீங்கள் வேணால் அப்புறம் ஃபோனில் பேசுங்களேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, கட்சி மீட்டிங் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வச்சா தம்பி ரொம்ப வருத்தப்படும். அப்படியா? ஏங்க தம்பிக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு யாராவது இங்கே இருக்காங்களா? ஏன் கேட்குறேன்னா, கட்சிக்காரங்களும் நீங்களும் தான் வீட்டில் இருக்கீங்க, மற்றவங்க யாரும் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை வெளியூரில் இருக்காங்களோ? தம்பிக்கு சொல்ல வேண்டிய நன்றிய அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாவது சொல்லிட்டு போலாமே தான். தம்பியுடைய அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, அப்பா தான் வளர்த்தாரு. அவர்கிட்ட இருந்துதான் கட்சி பணி, மக்கள் பணி இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அவரும் இறந்து 5 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு கட்சி தான் குடும்பம். 24 மணி நேரமும் பொது சேவைக்காக தன் உடம்பையே அர்ப்பணிச்சுட்டாருன்னா பாருங்களேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. தம்பி சின்ன வயசா இருக்காரு, அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பத்தையும் அவரையும் அவ பாத்துக்குவா. என்னதான் நீங்கள்லாம் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும்ல. அட போங்க சார், கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு நானும் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் சார். தம்பி கேக்குற மாதிரியே இல்ல. கல்யாணம் ஆயிட்டா குடும்பம் புள்ள குட்டின்னு இப்படியே வாழ்க்கை போயிருப்பு சொல்லிட்டு, அதனால பொது சேவையே செய்ய முடியாதுன்னு சொல்லி தம்பி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுதுங்க. அத பத்தி நான் இப்ப பேசுறதே இல்ல. அப்படி இல்ல, நீங்க தான் எடுத்து சொல்லணும். எத்தனையோ தலைவர்கள் தான் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு அரசியலையும் இல்லையா, மக்களுக்கு நல்லது செய்யறது இல்லையா? தம்பியை புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஒரு பொண்ணை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அவரும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. வாஸ்தவம் தான், தம்பியையும் தம்பியுடைய சேவை உள்ளத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு வேணுமே. கிடைச்சாச்சுன்னே வச்சுக்கோங்க. என் தங்க பாவனா இருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி பொது சேவை மக்கள் பணின்னு ஆர்வம் நிறைய இருக்கு. தம்பிக்கிட்ட பேசி பாருங்களேன், இல்ல அவர் எப்ப ஃப்ரீயா இருப்பார்னு சொல்லுங்க, நானே நேர்ல வந்து பேசுறேன். ராஜகோபால் சார், தம்பி மேல நீங்க வச்சிருக்கிற நல்ல மனசு அக்கறை எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா தம்பி கிட்ட எப்ப எப்படி சொல்லி புரிய வைக்கணுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க, நான் தம்பி கிட்ட பேசி பாக்குறேன். நல்ல முடிவா சொல்லுங்க, கிளம்புறேன். வரங்க. வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லது. தம்பி நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நாம அவர்கிட்ட எப்படி பொண்ணு கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, இப்ப அவரே வழியே வந்து பொண்ணு தாரம்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியா? போயிட்டாரா? இந்த அவசரம் தான் வேணாங்கிறது. ஒரு 2 நாள் போட்டோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கம்பல் பண்ணி சம்மதிக்க வச்சது மாதிரி பேசணும். ரொம்ப சந்தோஷம். என்ன உங்க அண்ணன் ரொம்ப கரிசனமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க முதல்ல அண்ணனுக்கு ஒரு காபி கொண்டு வாங்க. சரி, நீ உட்கார்ந்து கதை பேசு, நான் போய் காபி கொண்டு வரேன். உட்காருமா? சொல்லுங்கண்ணா, அவரை பாத்தீங்களா? இல்லம்மா பார்க்க முடியல, ஏதோ மீட்டிங்ல பிஸியா இருக்காராம். பிஸியா இருந்தா என்னண்ணா, வெயிட் பண்ணி பாத்துற கூடாதா? அம்மாடி, நான் உனக்காக தான் இவ்வளவு தூரம் இறங்கி போய் பேசிட்டு வரேன். பிஸியா பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ற இடத்துல நான் வெயிட் பண்ணி பேசிட்டு போறேன்னு சொல்றது நல்லா இருக்காதுமா. அதுவும் இல்லாம நான் பேச போன விஷயத்துக்கு அது நல்லது இல்லம்மா. அப்போ அவர்கிட்ட இத பத்தி நீங்க பேசவே இல்லையா? பவனா இத பாருமா, பேசாம வருவனா? அங்க மருதன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் புகழ் தம்பிக்கு எல்லாமே. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன், எல்லாம் நல்லபடியா நடக்குமா நம்பு. இருந்தாலும் நீங்க பேசுற மாதிரி வருமானா?
ரெண்டு நாள் பாப்போம், இல்லையா நானே நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வரேன். கல்யாண விஷயம் இல்லையா, எடுத்தோம் கௌத்தங்கிற மாதிரி எல்லாம் பேசிட முடியாதுமா. இந்தாங்க என்ன, அண்ணன் தங்கச்சியும் அப்படி என்ன ரகசியத்தை பேசிட்டு இருந்தீங்க, என்கிட்டயும் சொல்லல? அது வந்து பிரேமா. அண்ணன்கிட்ட சொல்லிடாதீங்க, இது எனக்கும் அண்ணனுக்குள்ள பர்சனல் விஷயம். ஓஹோ, உங்க ரகசியத்தை எத்தனை நாள் வச்சிட்டு இருக்கீங்கன்னு பாக்கலாம். கத்திரிக்கா முத்துனா ஒரு நாளை கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். பாருங்க, அவ கிடக்குறா விடுமா, உனக்கு புகழேந்திதான் மாப்பிள. நீ உன் வேலைய நிம்மதியா போய் பாரு, போ. என்ன வேலையும் செய்யவே முடியலண்ணா. ஏன் குழப்பமா இருக்கா? எந்த குழப்பமும் வேண்டாம், உனக்கு மாப்பிள புகழேந்திதான். அதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யறேன். இப்ப நீ தைரியமா போ. அண்ணா, நான் நினைச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஹஸ்பண்ட தேடி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. மிஸ்டர் ராஜகோபால் இருக்காரா? நீங்க யாரு? நான் புகழேந்தி பேசணும், சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அண்ணா, அண்ணா. என்னமா அண்ணா? போன்னா? யாருமா போன்ல? இந்த பேசினா போன்ல. அப்படி யாரு? யாருமா பேசினா? அதா அவரு. அவர்தானா? யாருமா? ஐயோ என்னண்ணா நீங்க, அவருதானா? அவரு சோவர்னுட்டு. ஹலோ. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார் சொல்லுங்க. ரெண்டு நாள் மட்டும் வந்திருந்தீங்களா? ஆமா. மருதன சொன்னாரு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல தம்பி, அதுக்கு என்ன? சார் அந்த லேண்ட் விஷயம் நல்லபடியா முடிஞ்சு போச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் எதுவும் இல்லை தம்பி, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறேன், பூஜை போட போறேன், காலையில் நானே நேரில் வந்து உங்களை பார்க்குறேன். நமக்குள்ள எதுக்கு சார் இதெல்லாம்? ஃபோனில் சொன்னாலே போதும். அப்புறம் நம்ம மருது சார் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு, அந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் ஒரே யோசனையா இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன தம்பி இருக்கு? என் மனசுல பட்டதா மருது சார்கிட்ட சொல்லிட்டேன். தம்பி நீங்க தான் முடிவு சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கல்யாணத்துல எந்த விருப்பமும் இல்லாம தான் இருந்தேன். மருதுவும் அவருக்கு வேண்டியவங்களும் ரொம்ப வற்புறுத்துனதுனால. தயங்காம சொல்லுங்க தம்பி. இதுல உங்க தங்கச்சியோட விருப்பம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன், எந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும். உங்க சம்மதத்தை சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே நாம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நீங்க பெரியவங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க. நல்ல விஷயம் சொல்றதுக்கு பெரியவங்க சின்னவங்கன்னு என்ன இருக்கு? கூச்சப்படாம சொல்லுங்க தம்பி. நல்ல நாள் பார்த்து நீங்களே சொல்லுங்க, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஜோசியரை பார்த்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நானே நேரில் வரேன் தம்பி. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். இனி என்ன நீங்க சாரு சாருன்னு சொல்லிக்கிட்டு மச்சான்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. சரிங்க மச்சான் சார். சரிங்க மாப்பிள்ள சார். மாப்பிளைக்கு வெக்கத்தை பாரு, நூறு பேருக்கு மத்தியில தைரியமா பேசுறவரு கல்யாணம்னா வெக்கப்படுறாரு. ஸ்நேகம் 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 இது சாதித்த வரலாற நேகம். என்னங்க இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காணோம்? இப்போ வந்துருவாங்கம்மா, 6 மணிக்குள்ள வந்துருவாங்க. வாங்க. வணக்கம்.
பிரேமா, இவர் தான் நம்ம மாப்பிள்ள. வணக்கம். இவன் என் ஒய்ஃப். வணக்கம். என்ன கோபால் சார், இப்ப சந்தோஷம் தானே? இந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். வாங்க 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 வாங்க. எப்படி தம்பி? எனக்கு அப்பா அம்மா சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை. எனக்கு எல்லாமே இவர் தான். நீங்க எது பேச நினைச்சாலும் இவர்கிட்டயே தாராளமா பேசலாம். தம்பி, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்க அக்கா மாதிரி நான் இருக்கேன், மாமா மாதிரி இவர் இருக்காரு. எங்க சொந்தம் எல்லாம இனிமே உங்க சொந்தம் தான். இது இன்னைக்கு முடிவானதில்ல, அன்னைக்கே ஆண்டவன் சன்னிதானத்துல முடிவானது. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறது அவனுடைய விருப்பம். என்னமோ கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க. கோயிலுக்கு போனதுனால தானே பாவனாவுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சாரு. இருக்கலாம் இருக்கலாம், எல்லாம் அந்த முருகனோட அருளா கூட இருக்கலாம். கோபால் சார், பொண்ணை வர சொல்லுங்க, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்குவோம். சரி, நீ இரு தம்பி, இரு தம்பி, எடுத்துக்கங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை நீங்களும் எடுத்துக்கங்க. வெக்கத்தை பாரு. என்ன கோபால் சார், தட்ட மாத்திக்கலாமா? அமரர் வெங்கடாஜலபதியின் குமாரர் புகழேந்திக்கும் பாவனாவிற்கும் திருமணம் நடைபெற பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மணமக்களின் பூரண சம்மதத்தோடு இந்த நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெறுகிறது. இந்தாங்க அண்ணன் புகழேந்தி. அண்ணன் புகழேந்தி. அண்ணன் புகழேந்தி. பாவனா வாழ்க்கையாவது நல்லா அமையன்னு பார்த்தா அவ வாழ்க்கையே நல்லா அமையலை.